விரைவு செய்திகள். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே 4 நாள் பயணமாக இன்று நேபாளம் செல்கிறார். இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர், பிரதமர் மற்றும் ராணுவ தளபதியை சந்தித்து பேசும் பாண்டே, இந்தியா நேபாளம் இடையேயான பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான வழிவகைகள் பற்றி விவாதிக்கிறார். ராணுவ தலைமை தளபதி நேபாளத்திற்கு செல்வது இதுவே முதன்முறையாகும். இந்தியா ஃபிஜி இடையேயான நட்புறவை மீண்டும் வலுப்படுத்தும் வகையில் இந்தியாவின் INS சத்புரா கப்பல் அங்கு சென்றுள்ளது. இதில் பயணம் செய்துள்ள இந்திய கடற்படை அதிகாரிகள் குழு அந்நாட்டு கடற்படை குழுவினருடன் ஆலோசனை நடத்தினர். அப்போது இரு நாடுகளுக்கிடையேயான துறை சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்தனர். தொடர்ந்து இந்திய அதிகாரிகள் குழு ஃபிஜியில் உள்ள போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். கேரளாவின் அழப்புழா மாவட்டத்தில் நடைபெற்ற புகழ்பெற்ற நேரு கோப்பைக்கான படகு போட்டியில் பள்ளத்துருத்தி படகு சங்கம் 3வது முறையாக கோப்பையை வென்றுள்ளது. புன்னமடா ஏரியில் நடைபெற்ற இந்த போட்டியில் 9 பிரிவுகளின் கீழ் 77 படகு குழுக்கள் களம் கண்டன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த கண்கவர் படகு போட்டியில் 4 நிமிடங்கள் 30 வினாடிகளில் 1.15 கிலோமீட்டர் தூரத்தை பள்ளத்துருத்தி படகு சங்கம் கடந்து வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் இடம்பெற்றிருந்த 20க்கும் மேற்பட்ட பாம்பு வடிவிலான படகுகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. ஆவணி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். அம்மன் புற்றாக காட்சியளிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கோவிலில் பக்தர்கள் பாதசாரியாக வந்து நெய்தீபம் ஏற்றி மாவிளக்கு ஏற்றி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் மாரியம்மனை வழிபட்டனா்.